ஜாதியே உணர்வு இல்லாமல் ஒரு அணுவும் இந்தியாவில் அசையாது. உன் குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் ஜாதிய சான்றிதழ் வேண்டும். உன் குழந்தை மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே அதிமுகவுடைய சான்றிதழ் சீட்டோ திமுகவில் உறுப்பினர் சீட்டோ செல்லாது. நீ எந்த வகுப்பை சார்ந்தவர், எந்த வகுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வருகிறீர்களா, இத்தனை மார்க்குகள் எடுக்க வேண்டும் என்ற பிரிவுதான் பேசுவே தவிர நான் அதிமுகவின் கிளை செயலாளர் செல்லுபடியாகாது, நான் திமுகவின் மாவட்ட துணை செயலாளர் செல்லுபடியாகாது. ஆக நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், ஜாதிய உணர்வு வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்திய தேர்தலில் போட்டியிட்ட ஜாதியும் சொல்லிதான் வெற்றி பெற்றிருக்கிறார். புரிகிறதா? இங்கே கரையாளர் இடையினின்று நீங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மேல் ஜாதியினர் தெளிவாக இருக்கிறார்கள், சத்தியமாக ஆதரிப்பார் என்று நாங்கள் எல்லாம் கூறினோம். அதுதான் நடந்தது. ஏன், அதைவிட மேலாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட கூறினார், நான் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மிக ஓபனாக அனைத்து பத்திரிகைகளையும் வெளியிட்டார். ஆக தேர்தலுக்கே ஜாதி தேவைப்படுகிறது இல்லையா? தேர்தலுக்கு மட்டுமல்ல, இடஒதுக்கீடு இருக்கும் முறை ஜாதிய உணர்வு வேண்டும், ஜாதிய ஒற்றுமை வேண்டும். ஜாதிய ஒற்றுமை என்றால் ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, அதை கூட நீங்கள் தவிர்க்கலாம், ஆனால் ஒருமுகப்படுத்தப்பட்டு உங்கள் வாக்குகள் யாதவர் இனத்திற்காக, யாதவர் உரிமைக்காக, யாதவரின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எந்த இயக்கம் பாடுபடுகிறதோ அந்த இயக்கத்துக்கு தான் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியை என்னைக்கு எடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் யாதவர்களுக்கு விடிவு காலம். இன்றைய தினம் புறப்பட்டிருக்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை விட்டு அனைத்து கிராமங்களுக்கும். இதோடு நின்றுவிடப் போவதில்லை, வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக நம்முடைய இனத்தை ஆளுகின்ற இயக்கம் உடனடியாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இணைத்தால் நம்முடைய வாக்குகள் அனைத்தையும் ஆளும் வர்க்கத்திற்கு அளிப்போம், இல்லை என்றால் யாதவர்களுக்கு அளிப்போம் என்ற உறுதிப்பாடை அனைத்து சொந்தங்களும் எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்! வந்தேன்
கிருஷ்ணாவதாரம்.